ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் கழிப்பூட்டும் கணிதம். ஓகே, நம்ம எப்பவுமே ஹாப்பியாக தான் மேக்ஸ் போடுவோம் இல்லைங்களா? மேஜிக் மேத் மேஜிக் தான் நம்மளோடது. அதே மாதிரி இன்றைக்கு 2 செகண்ட் சேலஞ்சில் நாம் பார்க்குற ட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் சேலஞ்ச். ஓகேங்களா, இதையும் நாம் வித்தின் 2 செகண்ட்ஸில் போட்டுடலாம். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் நம்மளோட கழிப்பூட்டும் கணிதம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி இந்த சேலஞ்ச் பார்க்கலாம். அமேசிங் ஷார்ட்கட் பார்ப்போமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள், ஒரு சின்ன ரீகால். 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. ஓகேங்களா, நம்ம 10 வரைக்கும் இப்போ நம்ம பேசிக்காக இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே சமயம் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டிய விஷயம், ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக வந்து 1 ஸ்கொயர்னா 1 சொல்லிங்களா, இப்போ 1 ஸ்கொயருக்கும் 1 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 9 ஸ்கொயருக்கும் அந்த லாஸ்ட் நம்பர், அதாவது 1 டிஜிட் வந்து 1 முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதுக்குரிய ரிமெம்பரன்ஸ் தான் இது. இது ஒரு சின்ன ட்ரிக், ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அப்போ 1 எண்ட் ஆகுது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, அந்த 1 டிஜிட் ஆன்சர் வந்து 1 இருக்கும் அல்லது 9 இருக்கும். இதுக்குமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் யூ சி திஸ் க்ளூ. 1 வந்துச்சுன்னா 1 1 is 1 எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா. அப்போ 1 எதை ஆட் பண்ணால் 10 கிடைக்கும், 1 + 9 = 10 இல்லைங்களா. சி 1, 9. ஓகேங்களா, அப்போ 1 முடிகிற நம்பராக இருந்துச்சுன்னா அதோட 1 டிஜிட் ஆன்சர் வந்து 1 அல்லது 9 தான் முடியும். ஓகேங்களா, த சேம் வே 5 நோ ப்ராப்ளம் இன் இட். கண்டிப்பாக வந்து 5 5 = 25 ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அதனால 5 லாஸ்டில் வந்தாலே கண்டிப்பாக லாஸ்ட் டிஜிட் வந்து 5 இருக்கும். அதே சமயம் பாருங்கள், 9 அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம், 3 3 = 9. அப்போ 3 எதை ஆட் பண்ணால் 10 கிடைக்கும், 7 அப்போ பாருங்கள், 7 7 = 49. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, 9 அப்படின்னா எண்ட் ஆகிறது 3 ஸ்கொயரும் 9 தான், 7 ஸ்கொயரும் 9 தான் எண்ட் ஆகுது. ஓகேங்களா, அப்போ 9 = 3, 7. ஸோ நீங்கள் 3 ஞாபகம் வச்சுட்டா கூட, இட் இஸ் 3 3 + 7 வந்து 10, அப்போ உடனே 7 போட்டுடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், 4. அப்போ 4 நம்பர்னா அந்த யூனிட் டிஜிட் என்ன ஆன்சர் வரும்னா பாருங்கள், 4 ஸ்கொயருக்கு என்ன கிடைக்குது, சாரி 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வருது. அதே சமயம் 8 ஸ்கொயர் பண்ணால் 64, அந்த சிங்கிள் டிஜிட் வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 4 வருது இல்லைங்களா. அப்போ 4 எண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த என்ன 2 நம்பர்ஸ் 2, 8. அதே மாதிரி 6 எண்ட் ஆகணும் அப்படின்னா வாட் ஆர் த 2 நம்பர்ஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 4 4s are 16. அதே சமயம் நமக்கு இங்கே 6 6s are 36. அந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ், இந்த 2 நம்பர்ஸுமே பாருங்கள், இங்கே 6 இங்கேயும் 6, அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 6 வந்து 4, 6 போட்டிருக்கேன். ஒன்று நாம் வந்து ஞாபகப்படுத்திட்டால் கூட இன்னொன்று ஈஸியாக வந்துடும், 4 அடுத்து 6 தான் வரும், அது மாதிரி தான். ஓகேங்களா, 1 9 2 8, 3 7, 4 6. 0 இட்ஸ் நத்திங் பட் வி நோ தட் 10 10s are 100. அப்போ ஷியோராக வந்து 0 கண்டிப்பாக என்ன இருக்கும், 10 தான் வரும். ஓகேங்களா, இது ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த க்ளூ மட்டும் வச்சுட்டா போதும், ரொம்ப ஈஸியாக வந்து ஃபர்தராக சம் செஞ்சிடலாம். ஸோ சி, we are going to see 6 examples here. The first sum, root, square root of 3489. Listen very carefully, just we have 2 steps to get the answer. So see, square root of 3489 போட்டுக்கோங்க. இங்கே 2 லைன் போட்டுக்கோங்க, இங்கே 1 லைன், இங்கே 1 லைன் போட்டுக்கோங்க. நம்ம என்ன சொன்னோம், இதை வந்து முதல்ல 2 2 பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன பண்ணிக்கணும், 4 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா 2 2 பேர் பண்ணிக்கணும். அப்போ 81 நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இங்கே லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்களேன், வாட் இஸ் இட், 1. அப்போ 1 என்ன பாசிபிள், நமக்கு 1 வந்து 1 இருக்கணும் அல்லது 9 இருக்கணும் சரிங்களா. நவ் யூ ஆர் கன்சிடரிங் திஸ் 2 நம்பர்ஸ், இட் இஸ் 34ங்களா. அப்போ 34 யூ வில் கம்பேர் அ ஸ்கொயர் நம்பர்ஸ். நவ் 34 இங்கே இல்லை, அப்போ 36 வந்து கிரேட்டர். அப்போ நம்ம எதை எடுக்க முடியும், 5 5s are 25 தானே எடுக்க முடியும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கேயும் 5 போடுவோம், இங்கேயும் 5 போடுவோம். பட் வி ஹாவ் 2 answers, 51 59. வி ஹாவ் ஸ்மால் அசம்ஷன், நோ வி ஹாவ் டு கன்சிடர். ஸோ த செகண்ட் க்ளூ இம்பார்ட்டன்ட் க்ளூ, வாட்ஸ் இட்னா இங்கே பாருங்கள், நான் 5 போட்டேன்னா அந்த 5 நெக்ஸ்ட் நம்பர், அதோட சக்சஸர், 5 × 6 போடுங்களேன், என்ன வருது, 30. ஓகேங்களா, 30 விட இந்த நம்பர், இந்த 2 நம்பர்ஸ் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா யூ வில் செலக்ட் த கிரேட்டர் நம்பர். 51 59 யூ வில் செலக்ட் த கிரேட்டர் நம்பர், 59. தட்ஸ் ஆல். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ தேர் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3481 = யுவர் ஆன்சர் இஸ் 59. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. ஸோ சி த செகண்ட் சம் இஸ்
8649 ஓகேங்களா ஸோ யூ ஜஸ்ட் ரைட் இட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8649 த ஃபஸ்ட் ஸ்டெப் யூ ஹாவ் டு ஸ்பிளிட் டூ டூ நம்பர்ஸ் ஸோ 49 அண்ட் தென் 86 யூ ஜஸ்ட் ஸ்பிளிட் டூ சைட்ஸ் அண்ட் தென் யூ ஹாவ் டு சீ த லாஸ்ட் நம்பர் ஒன்லி வாட் இஸ் த லாஸ்ட் நம்பர் இட் இஸ் 9ங்களா ஸோ 9 நவ் வாட் ஆர் த டூ பாசிபிள் நம்பர்ஸ் ஃபார் 9 3 3s are 9 and then 7 7s are 49 so you just write 3 and then 7 okay va so next step we are considering the next two numbers it is 86 so go and see the square numbers 86 na which one is possible 8 square 64 so it's not possible 9 square 81 10 square 100 so 100 is also not possible so you are selecting this one so here you will write 93 and then 97 okay va but we need an exact answer no which one is possible so here you will take 8 and then multiply with the next number 9 into 10 what's it 90 la so now you will compare with 86 90 is greater than 86 so தி ஆன்சர் இஸ் அ ஸ்மாலர் நம்பர் ஓகேங்களா இப்போ இந்த இங்க இருக்க 90-ஐ விட இங்க இருக்க டூ நம்பர் வந்து பெருசா இருந்துச்சுன்னா யூ வில் செலக்ட் த கிரேட்டர் ஆன்சர் பட் இந்த 90-ஐ விட இந்த 86 சின்னதா இருக்கிறதுனால தி ஆன்சர் இஸ் 93 ஓகேங்களா ஓகே சி த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5776 ஓகேவா யூ ஜஸ்ட் ரைட் ஸோ யூ வில் ரைட் த ஆன்சர் ஹியர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8649 is equal to 93 is the answer. Next, the third sum square root of 5776. Okay, va? So the first thing you will split two two numbers. Okay, ingla? And then from the first two numbers you will see the last number only. It is 6. Okay, ingla? Appa 6 la mudiyra possible numbers enna 4 and 6 ah. So you just write. In the ones digit 4 6 okay va so and then see now we will look at the next two numbers it is 57 so what is the possible square number 57 now you will listen here 7 square 49 8 square 64 64 is greater than 57 so only a possible number is 7 square 49 so you will write here also 7 here also 7 74 ஆ 76 ஆ ஏதாவது ஒரு நம்பரா இருக்குமா how can we select this number so you will write 7 into multiply with the next number 7 into 8 it is 56 so here 56 here 57 ஆ so you will write 56 is less than 57 okay va இது greater ஆ இருக்கிறதுனால greater number is the answer that's all okay ங்களா இந்த மாதிரி தான் நீங்க compare பண்ணிக்கணும் that's all so the answer of the given it means square root of 5766 is equal to what is the answer you got it 76 that's all okay ingla okay the same way the next sum what is the next sum it's very very easy actually 5 la mudinjirundale it's very easy no steps easily we can do it so square root of 4225 na so 5 ku iruka ore or possible 5 mattum dhaan illengla பட் இங்கே என்ன நம்பர் வரணும் அப்படின்றது மட்டும்தானே நமக்கு தெரியணும் ஸோ 42னா ஹியர் கம்பேர் இட் 6 6 ஆர் 36 7 7 ஆர் 49 49 இஸ் நாட் பாசிபிள் ஸோ யூ வில் டேக் 6 ஓகேவா இதை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணிக்கலாம் 6 ஆஃப்டர் நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 7 7 6 ஆர் வாட் இஸ் 42ங்களா இங்கே பாருங்களேன் எக்ஸாக்டாக 42 இருக்குல்ல ஸோ 5ல முடிஞ்சதுன்னா வெரி வெரி ஈஸி டு ஃபைண்ட் த ஆன்சர் So therefore square root of 4225 is equal to the answer is 65 okay ingla neenga edutha odane 2 2 ah split panuvinga and the last number check panuvinga 5 na gaati kandipa vandu namakku iruka possible 5 da adanalae potupinga வேற எதுவும் ஆப்ஷனே இல்லை அடுத்து இங்கே 42 அப்போ 42க்கு பாசிபிள் 49 வராது அப்போ இதுதான் வரும் அப்போ 6 6 36 காட்டி 6 போட்டுப்பீங்க 65 தான் எக்ஸாக்ட் ஆன்சர் பட் நீங்கள் செக் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம் 6 நெக்ஸ்ட் நம்பர் 7 மல்டிப்ளை இஸ் 42 ஸோ எக்ஸாக்ட்லி யூ காட் த ஆன்சர் தேர் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4225 இஸ் ஈக்குவல் டு 65 ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் டூ நம்பர்ஸ் ஆர் 5 digit numbers for all digit numbers the same trick we are going to do okay ingla but idhula namba enna pannom appdin pathina 2 2 ah split pannongla 2 2 ah enna pannitom namba split pannikitom illengla but inga paarenga indha edathila
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 141 61 இல்லைங்களா. ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, கார்னரில் எப்பவுமே டூவாக தான் ஸ்ப்ளிட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு த்ரீ நம்பர்ஸாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பீங்க சரிங்களா. ஸோ ஹியர் த சேம் வே யூ வில் லுக் அட் த லாஸ்ட் நம்பர் ஒன்னா, யூ நியூ தட் வாட் ஆர் த டூ நம்பர்ஸ் 1 and 9. வெரி குட். ஓகே அவ்வளோதான், இந்த டூ நம்பர்ஸை விட்டுடலாம். நவ் வி ஆர் கன்சிடரிங் திஸ் டூ த்ரீ நம்பர்ஸ் 141 ஓகேங்களா. ஸோ 141னா ஹியர் நம்ம இங்கே 10 tens are 100 வரைக்கும் எழுதியிருக்கோமா, அப்போது அடுத்தது என்ன வரும் அப்படின்னா சி 11 square ஓகேங்களா. 11 square வாட் இஸ் இட் 121 அண்ட் தென் 12 square 144 திஸ் ஆல்சோ வி நியூ தட் ஓகேங்களா. அப்போ இங்கே பாருங்க 141னா வாட் இஸ் த பாசிபிள், லிசன் வெரி கேர்ஃபுல்லி, 144 நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 144ன்றது 141 விட பெருசு இல்லைங்களா. ஸோ யூ வில் செலக்ட் திஸ் 11 ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 11 தான் வரும். இங்கே இங்கேயும் 11 போடுங்க, இங்கேயும் 11 போடுங்க. நவ் யூ ஹாவ் டு செக் விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், 111 or 119. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், யூ ஜஸ்ட் மல்டிப்ளை 11 into the next number. 11 into 12 வாட்ஸ் இட் 132 இல்லைங்களா. 11 12 are 132. அப்போ யூ வில் கம்பேர் நவ் 132 இஸ் லெஸ் தேன் 141னா அப்போ யூ ஹாவ் டு செலக்ட் த கிரேட்டர் நம்பர். அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சுதா. நம்ம இந்த நம்பர் செலக்ட் பண்ணால் இந்த 11 அதுக்குரிய நெக்ஸ்ட் நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். 11 into 12 132. பட் 132 இந்த த்ரீ நம்பர்ஸை கம்பேர் பண்ணணும். 132 இஸ் லெஸ் தேன் 141. அப்போ நம்ம இந்த கொஸ்டினில் இருக்க சம் தான் கிரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த கிரேட்டர் நம்பர் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14,161 = 119 ஓகேங்களா. அண்ட் தென் சி த லாஸ்ட் சம் வாட்ஸ் இட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11,664 ஓகேங்களா. ஸோ த ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்பிளிட் இட். இங்கே 5 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 2 நம்பர்ஸையும் நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸையும் எடுத்துப்பீங்க ஓகேங்களா. 4 இருந்தால் 2 2 ஈவனாக ஸ்பிளிட் பண்ணிப்பீங்க. பட் 5 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் 3 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ ஜஸ்ட் சி திஸ் 4 ஓகேங்களா. அப்போ 4னா 4ல வரது எது, சி ஹியர் 2 and 8. ஸோ யூ வில் ரைட் ஹியர் த பாசிபிள் 2 நம்பர்ஸ் ஆர் 2 and 8. கண்டிப்பாக நம்ம ஆன்சரில் 1 digit வந்து 1 or 2 இருக்கும் அல்லது 8 இருக்கும் ஓகேங்களா. ஸோ நவ் திஸ் ஆன்சர், ஸோ யூ வில் கன்சிடர் திஸ் 3 நம்பர்ஸ் 116 ஓகேங்களா. நவ் யூ வில் செக் திஸ் நம்பர், 10 tens are 100, 11 elevens are 121. 121 இஸ் நாட் பாசிபிள், வை, பிகாஸ் 116 இஸ் லெஸ் தென் 121. ஸோ த ஒன்லி பாசிபிள் நம்பர் இஸ் 10 ஓகேங்களா. ஸோ யூ வில் ரைட் 10 10. ஸோ ஹியர் யூ காட் 2 ஆன்சர்ஸ், 102 or 108. ஹவு கேன் வி செக் இட், வி ஹாவ் அ க்ளூ. த நெக்ஸ்ட் ஸ்டெப் 10 into 11 வாட்ஸ் இட் 110ங்களா. அப்போ இங்கே பாருங்க 110 இஸ் லெஸ் தென் 116 இல்லைங்களா. ஸோ தி ஆன்சர் இஸ் த கிரேட்டர் நம்பர் இஸ் த ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 116 வந்ததுனால கிரேட்டர் நம்பர் தான் ஆன்சர். தேர் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11,664 = 108. தட்ஸ் ஆல் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணதில் எல்லாத்துலேயுமே கிரேட்டரே வந்துருச்சா, இல்லை இதில் வந்து ஸ்மாலர் வந்திருக்கு இல்லைங்களா. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே இந்த செகண்ட் சம்மில் கம்பேர் பண்ணும்போது இங்கே 90 வந்துச்சு, இஸ் கிரேட்டர் தென் த கிவன் நம்பர். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஸ்மால் ஒன் செலக்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணால் போதும் ஓகேவா. தட்ஸ் ஆல், இட்ஸ் வெரி வெரி ஈஸி. நோ அமேசிங் திக் ஸ்கொயர் ரூட் இவ்வளோ ஈஸியாக போட முடியுமா, எஸ் வி கேன் டூ வித்தின் 2 seconds ஓகேங்களா. இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இதுலேயும் ரெண்டு ஸ்டெப் தான், பட் வெரி ஈஸி ஸ்டெப்ஸ். 4 நம்பர்ஸாக இருந்தால் 2 2 ஸ்பிளிட் பண்ணிப்பீங்க. அந்த லாஸ்ட் நம்பரை வந்து இந்த நம்பரை வச்சு கம்பேர் பண்ணி 2 எழுதிப்பீங்க. தென் யூ வில் கம்பேர் த நெக்ஸ்ட் பிஃபோர் 2 நம்பர்ஸ். அதுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டில் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும், அதை எடுத்து எழுதிப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த 2 எது அப்படின்னு செலக்ட் பண்ணோம், நம்ம என்ன பண்ணணும், அந்த செலக்ட் பண்ண 9 into the next நம்பரை ப்ராடக்ட் பண்ணுவீங்க. அதை ப்ராடக்ட் பண்ணிவிட்டு சம்மில் இருக்க நம்பர் வந்துச்சு சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஸ்மாலர் நம்பர் தான் ஆன்சர். இதே வந்து பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா கிரேட்டர் நம்பர் தான் ஆன்சர் ஓகே. அவ்வளோதான் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஈஸியாக நம்ம ஸ்கொயர் ரூட் கற்றுட்டோம்ல ஓகே. இதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய மேஜிக் கற்றுக்கலாம் ஓகேங்களா. நம்மளோட பாலிசி எப்பவுமே ட்ரை இட் கொடுப்போம்ல, வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஒரு 3 sums ட்ரை இட்டில் கொடுக்கலாம். ஸோ நம்ம ட்ரை இட்டில் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டோம் இங்கே பார்த்தீங்களா, 3 நம்பர்ஸ் ஐ ஹாவ் கிவன்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த த்ரீ நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து ஆன்சர் போடுங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் கழிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், ஓகேங்களா? அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் ஆன்சர் போடுங்க, கழிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ஒரு அமேசிங் வீடியோ, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். பை பை, டேக் கேர், பாய்.